வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து உங்களோட பேச இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஆர்டிஐயும் அப்படிங்கிற தலைப்பில் தான் உங்களோட பேச போகிறேன். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கடைக்கோடி ஒரு குக்கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 43 வயசாயிருச்சு. 36 வயசு வரைக்கும் என்னுடைய தந்தை வந்து என் கூட இருந்தார். 36வது வயதில் என்னுடைய தந்தை இறந்துட்டார். 2016 இறந்துட்டார். அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் நான் வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், இவ்வளோ தான் இருந்துச்சு. அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சம்பந்தமான நிகழ்வுமே எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாத ஒரு தத்தியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 2016 அப்புறம் என் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து அரசு அலுவலகங்களை கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம நாட வேண்டிய தேவை இருக்குது. தந்தையோட இறப்பு சான்றிதழ் வாங்கியாச்சு. தந்தைக்கு இருக்கக்கூடிய சொத்தை வந்து நம்ம பேருக்கு மாற்றணும் அப்படின்னா, நான் தான் இவருடைய பிள்ளை அப்படின்னு வாரிசு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, வாரிசு சான்று வாங்க நான் முயற்சிக்கும் போது அதற்காக ஒரு மாத காலம் அலக்கழிக்கப்பட்டேன். 2016 ஒரு நாள் முழுவதும் அரசு அலுவலக வாசலில் வட்டாட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம்தான் எனக்கு அரசு அலுவலகங்கள் ஏன் இந்த மாதிரி மோசமான நிலையில் இருக்குது, சாமானிய மக்கள் எல்லாமே இப்படி தான் வந்து அரசு அலுவலகங்களை நாடுறாங்களா இப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் விரக்தி நம்மளுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்படுறோமே, இதை நிவாரணம் ஏதாவது இருக்கா, இதை சரி பண்ணுவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம தேடும்போது தான், ஓகே, அரசு அலுவலகத்தை நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டத்தை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சோம். அதுதான் ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டம். ஆங்கிலத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டம். இந்த சட்டம் 2005 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிறவங்கள நிறைய பேரை வந்து நம்ம சார்பில் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி. 2016 இந்த சட்டத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சட்டத்தை குறித்து எப்படியா தெரிஞ்சுக்கணும், ஆனால் கேள்வி கேட்குற உரிமை இந்த சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற போது இதை எப்படி கேள்வி கேட்கறது, இதில் எப்படி வந்து மனு பண்ணுறது, எதுவுமே தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன், கூகுள்ல வந்து தேட ஆரம்பிக்கிறேன். கூகுள்ல போய் தேடி ஆர்டிஐ என்னன்னு தேட ஆரம்பிக்கும் போது, மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ஹக்கீம் அவருடைய ஒரு ஆர்டிஐ மாடல் மட்டும் எனக்கு கிடைக்குது. அந்த மாடலை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தகவல் உரிமை சட்டம் முதல் மனு வந்து ரெடி பண்றேன். எனக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அண்ணன் பையன் தினேஷ் அப்படிங்கிற தம்பி தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தார். ஆரம்பத்தில் நாங்க ஆர்டிஐ எழுதும் போது, ஸோ அவருடைய சப்போர்ட் வச்சுதான் நம்ம ஆரம்பத்தில் எழுதணும். முத முத நம்ம ஆர்டிஐ எழுதும் போது எங்க கிராம ஊராட்சிக்கு எதிராக ஒரு மனுவை வந்து நம்ம எழுதுறோம். எழுதி நம்ம கிராம ஊராட்சியில் இந்த மாதிரி வரவு செலவு விவரங்கள், டீடைல்கள், திட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஆர்டிஐ பண்ணோம். 2016 ஆரம்பித்த பயணம் இப்போ 2023 வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 500 மேற்பட்ட ஆர்டிஐ மனுக்களை வந்து நம்ம எழுதியிருக்கோம். சரிங்க, இந்த ஆர்டிஐனால உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இண்டிவிஜுவல் தேவைக்காக நான் ஒரு ஆர்டிஐ கூட இதில் பண்ணதே கிடையாது. அதாவது 500 ஆர்டிஐக்கு மேலே எழுதியிருக்க நாம என்னுடைய சுய தேவைக்காக ஒரு ஆர்டிஐ கூட நம்ம பதிவு பண்ணது கிடையாது அப்படிங்கிறதான் சிறப்பு. இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சி நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விஓ அலுவலகத்தில், சாதாரண ஒரு கிராம ஊராட்சி அலுவலகத்துக்கு உள்ளே போகணும் அப்படின்னாவே நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷனாக இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்டிஐ சட்டத்தை கடைபிடிச்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ். இன்றைக்கி ஒரு வட்டாட்சி அலுவலகத்துக்கு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அலுவலர்கள் நம்மளுக்கு தெரியும். அன்றைக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்க ஒரு மாதம் முழுவதும் அலக்களிக்கப்பட்டனா, ஒரு மணி நேரத்தில் இன்னைக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த ஆர்டிஐ சட்டம் நம்மளை மேம்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா நிறைய அலுவலகங்களை நம்ம அந்த ஆர்டிஐ ஆக்டில் டூஜே அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவின் கீழே இபி அலுவலகத்தை கலாய் பண்ணியிருக்கோம், கிராம ஊராட்சி அலுவலகத்தை கலாய் பண்ணியிருக்கோம், வட்டாட்சி அலுவலகத்தை கலாய் பண்ணியிருக்கோம். நம்ம கலாய் பண்ணாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்ம கலாய் பண்ணியிருக்கோம். ஏன், அந்த உரிமையை இந்த சட்டம் நமக்கு தருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த தகவலை நம்மளோட வச்சுக்கக்கூடாது. இன்றைக்கி அடிப்படை மக்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னா, இந்த சட்டத்தை நிறைய நம்ம கடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இன்றைக்கி இந்த ஆர்டிஐ சட்டத்தை குறித்து உங்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருக்கோம். கடந்த 7 இந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இந்த ஹக்கீம் நம்ம காசிமாயன் இப்படிப்பட்ட நபர்களுடைய நட்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின நாட்களும் உண்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்மளுடைய நட்பு வட்டத்துக்குள்ள அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்னன்னா, என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு கடத்தணும். ரெண்டாவது, நம்மளுடைய வீணான நேரங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு மொபைல் எடுத்துட்டு ரீல்ஸ் பார்க்கறது, படம் பார்க்கறது, என்னென்ன தேவையில்லாத வெட்டியான நேரங்களை செலவு செய்கிறோம். ஆனால் இந்த நேரங்களை
இந்த சட்டங்கள் கற்பதற்காக நாம் தேடும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அப்படிதான் நானும் வந்து விவசாய இந்த பணிகள் எனக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து விவசாய இடம், நான் என்னோட விவசாய இடம் இங்கேதான் இருக்குது, நம்ம விவசாயம் பார்க்குறோம். இந்த விவசாய நேரத்திலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை மிக கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். இந்த ஆர்டிஐ சட்டம் மட்டும் இல்லைங்க, நிறைய சட்டங்களை நம்ம தேடி தேடி கற்கணுங்கிறக்க நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காண்டி இன்னைக்கு காமன் மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் தளத்தை நம்ம உருவாக்கி இன்னைக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒரு கிராமத்தில் பிறந்து எங்கோ ஒரு கடற்கோடியில் வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த என்னால் இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுது அப்படின்னா, படித்த இளைஞர்கள் இன்னும் எண்ணற்ற அறிவார்ந்த சமுதாயங்கள் நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை உங்களால் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. இப்போ நானும் என்னுடைய ஆர்டிஐ தலைப்பில் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டேன், சொன்னது சும்மா ஒரு கடுகளவு. எவ்வளோ விஷயங்களை நாங்கள் வந்து டீட்டெயிலாக விவரிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இது ஆர்டிஐ அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு அனுபவ பதிவை வந்து எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நிறைய வந்து வீடியோக்கள் நாங்கள் வச்சிருக்கோம். உறவுகள் வந்து நீங்கள் மறக்காம பாருங்கள், இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்டிஐ சம்மந்தமான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் நம்ம ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். சாதாரண ஒரு விஏ ஆஃபீஸர் கலாய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஐ தான் வரணும், தாசில்தார் தான் வரணும், ஹெட்கோர்ட்டர் சிட்டி தான் வரணும், இல்லை மண்டல துணை வட்டாட்சியர் தான் வரணும், இல்லை வருவாய் கோட்டாட்சியர் தான் வரணும், இல்லை டிஆர்ஓ தான் வரணும், இல்லை கலெக்டர் தான் வரணும், இல்லை அமைச்சர் தான் வரணும், இல்லை சிஎம் தான் வரணும்னு கிடையாது. சாதாரண ஒரு இந்திய குடிமகன் நம்ம இந்த சட்டத்தின் கீழே நம்ம டூஜேயில் வந்து கலாய்வு போட்டு நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும் கலாய் பண்ணிட முடியும். இது வி ஆஃபீஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, கவர்னர் ஆஃபீஸ் முதல் கொண்டு கலாய் பண்ண முடியும். ஏன் கவர்னர் ஆஃபீஸ் கலாய் பண்ணியிருக்கேன்டா, எஸ் இப்போ சமீபத்தை பார்த்தீங்கன்னா ரூபன் அப்படிங்கிற ஒரு தம்பி கலாய் பண்ணியிருக்கான். உண்மையிலே ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சாதாரண ஒரு குடிமக்களுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரத்தை இந்த சட்டம் தருது. அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னை போன்ற சமூக ஆர்வலுடைய ஒரு வாஞ்சையாக இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலோட பயணிங்க, ஆர்டிஐயும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் பகிருங்க. கிராமப்புறத்தில் இருக்க அத்தனை இளைஞர்களும் படித்த நண்பர்களும் நிறைய சட்டங்களை கற்றுக்கொள்ளும், குறிப்பாக அந்த ஆர்டிஐ சட்டங்களை கற்றுக்கொண்டு உங்கள் ஏரியாக்குள்ள தேவையான விஷயங்களை நீங்கள் உங்கள் மக்களுக்கு பொது சேவையாக நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத இதன் மூலம் கேட்டுக்கிறேன். மீண்டும் நல்லதவர்களோட உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.